வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4N தமிழ் மோட்டிவேஷன் சேனல். இப்போ நீங்க லேசர் ஷாப் புக்கோட பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, அது பார்த்து தான் இங்க வந்திருப்பீங்க. இன்னும் அது பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க, அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம், பாயிண்ட் நம்பர் 1, வாட் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ். இதுல நம்ம ஃபோக்கஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது இப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதுல உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பேன், தட் உங்களோட வீக்னஸ் கண்டுபிடிங்க, அப்படி கண்டுபிடிச்சா ரொம்பவே நல்லது. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்பெசிபிக் சுச்சுவேஷன் தென் ப்ராப்ளம் இன் யோர் சிஸ்டம். இதுல நம்ம நம்மளோட அட்டென்ஷன் ஏன் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு 3 ஃபேக்டர் இருக்கு, என்வாயன்மெண்ட் ஜோன், பாடி ஜோன், மைண்ட் ஜோன். பாயிண்ட் நம்பர் 3, மோட்டிவேஷன், கெட்டிங் மோட்டிவேட்டட் இஸ் ஓவர் ரேட்டட். இதுல மோட்டிவேஷன் நம்மளோட எமோஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சோ அதை பிரேக் பண்றதுக்கு நீங்க ஒரு டு டூ லிஸ்ட் போடுங்க, அதுல உங்களோட டாஸ்க், கோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதுங்க, இது ஒரு தனி மோட்டிவேஷனே தரும். பாயிண்ட் நம்பர் 4, பில்டிங் அன் என்வாயர்மெண்ட் தட் ஃபெசிலிட்ஸ் யுவர் ஃபோக்கஸ். நம்மளை சுத்தி எப்படி என்வாயர்மெண்ட் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். சோ உங்களோட ஸ்டடி பிளேஸ கிளீன் அண்ட் நீட்டா வச்சுக்கோங்க, எல்லாமே ஈஸி ஆக்சஸ்ல வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃபோக்கஸ் பண்ண முடியும். சோ வாங்க இன்னொரு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அடுத்த 4 பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம், லெட்ஸ் பிகன். பாயிண்ட் நம்பர் 5, மேக்ஸ் அவுட் யுவர் காக்னிட்டிவ் பவர்ஸ். நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இது யோசிச்சு இருக்கும், தட் நம்மளோட பிரெயின் ப்ராப்ளமால தான் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியறது இல்லைன்னு. பட் ஆர்டர் சொல்றாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அது மாதிரி நடக்கிறது இல்லை. நம்ம பிரெயினை விட நம்மளோட பாடி தான் பிரச்சனை பண்ணும். நம்மளோட பாடியை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், பாடி பெயின் இருக்கக்கூடாது, ஷோல்டர் பெயின் இருக்கக்கூடாது, முக்கியமா நீங்க போடுற ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும். சோ உங்களுக்கு பாடி பெயின் ஆர் டயர்னஸ் இருந்தா அது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இன்னொரு ஜோனை எஃபெக்ட் பண்ணுது. அது கூடவே இன்னும் சில ஃபேக்டர்ஸ் உங்களோட ஃபோக்கஸை டிஸ்டர்ப் பண்ணும், அதாங்க ரூமோட லைட். நீங்க படிக்கிற ரூமோட லைட் சரியா இல்லைன்னா அது உங்க கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், அதனால உங்களால ரொம்ப நேரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாம ஒரு ப்ராப்ளமா உருவாகும். அது கூடவே இன்னும் சில சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹாட் ஆர் கோல்ட் வெதர், ப்ராப்பர் ஸ்லீப், டயட், எக்ஸசைஸ், இது எல்லாம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இது கேட்கறதுக்கு வேணா உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், பட் ஒரு வாட்டி நீங்க இது எல்லாமே சரி பண்ணி பாருங்களேன், உங்களோட ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பாயிண்ட் நம்பர் 6, மேனேஜ் யுவர் மைண்ட் ஃபார் அ லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ். பாடியை கேர் பண்ற மாதிரி மைண்டை கேர் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா மைண்ட்ல ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் கூட வந்தா அது நம்மளோட டீப்பா எஃபெக்ட் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்மளோட எமோஷனல் ஸ்டேட். ஒரு நாளைக்கு நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட எமோஷன் வருது, அது டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட டாஸ்க்ல நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது பேஸ் ஆகிதான் இருக்கு. நம்மளோட மைண்டை ரெடி பண்ணணும்னா நம்ம சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதங்க ஸ்மால் ஸ்மால் எக்ஸசைஸ், மெடிடேஷன், வேலை அப்போ கொஞ்சம் பிரேக் எக்ஸ்டெண்ட் பண்றது, அண்ட் ஒரு நாளைக்கு வெறும் லிமிடெட் கோல்ஸ் வைக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட மந்த்லி கோல்ஸை அதை பிரிச்சு வீக்லி கோல் தான் மாத்துங்க. சோ தட் அந்த கோல்ஸ் மேல இருக்க பிரஷரை கம்மி பண்ணி உங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபீயா ஆகும், அண்ட் இதால உங்களால நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங், நீங்க உங்களோட ஸ்டடி டைம்ல ஆர்குமெண்ட் பண்ணவே கூடாது. அவர் இன்னொருத்தவங்க சண்டை போட்டாங்கன்னா அது பக்கமே போகாதீங்க, அது யாராச்சும் சண்டை போட்டா அது கேட்காதீங்க, ஏன்னா ஆர்குமெண்டால நீங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுவீங்க. பாயிண்ட் நம்பர் 7, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜிங் எனர்ஜி நாட் டைம். டைம் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ். ஒரு வாட்டி போச்சுன்னா திரும்ப வராது. நம்மள மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு டைம் மேனேஜ் பண்ண வராது, பட் அவங்களுக்கு டைமோட வேல்யூ தெரியும். டைம் நம்மளுக்கு சில குட் ஸ்ட்ரெஸ் தரும், அது யூஸ் பண்ணி அந்த டைம்குள்ள அந்த வேலையை முடிக்கணும்னு அது ஒரு தனி மோட்டிவேஷனே தரும். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் குட்ல இருந்து பேடா மாறிச்சுன்னா அந்த வேலையை அதுக்கு எடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், கடைசி நேரத்தில் நீங்க எக்ஸாம்ல எழுதுற ஆன்சர் மாதிரி உங்களுக்கு எல்லா ஆன்சரும் தெரியும், பட் இருந்தாலும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அந்த சுச்சுவேஷனை அது டோட்டலா மாத்திரும். சோ இதுக்கு உங்களோட எனர்ஜி லெவலை நீங்க மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டே ஃபுல்லா டைம் ஒரே மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்கும், ஒரே பேட்டர்ன்ல, பட் உங்களோட எனர்ஜி பேட்டர்ன் அது ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். சோ எப்போ உங்களோட எனர்ஜி ஹையா இருக்கோ அப்போ ஹை எனர்ஜி டாஸ்க் பண்ணுங்க, அண்ட் எப்போ உங்களோட எனர்ஜி லோவா இருக்கோ அப்போ லோ எனர்ஜி டாஸ்க் பண்ணுங்க. சோ தேவையில்லாம உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகாம உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபைனலி பாயிண்ட் நம்பர் 8, கிரியேட் எ சிஸ்டம் தட் ஒர்க்ஸ் எவ்ரி டைம். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தட் ஜுவானா சும்மா மேலோட்டமா எந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணல, அவங்களோட டீப் அண்ட் பிராக்டிகல் நாலேஜ் தான் இந்த புக்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப இருக்க ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வேர்ல்ட்ல ஷார்ட் கட் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும், அது யூஸ் பண்ணி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு எஃபெக்டிவா வேணா இருக்கலாம், பட் லாங் டேர்ம் லேர்ன்ல அது வச்சு உங்களோட கோல்ஸ் அண்ட் டாஸ்க நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளோட லைஃப் செயின் ஆஃப் கோல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படின்னா இது முடிச்சாதான் அது முடிக்க முடியும், அது முடிச்சாதான் இன்னொரு ஸ்டேஜுக்கு போக முடியும், அண்ட் அந்த ஸ்டேஜ் முடிச்சாதான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜை அச்சீவ் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு செயின்ல தான் நம்ம லிங்க் ஆகிருக்கும், அண்ட் இது பேஸ் பண்ணி தான் நான் லைஃப் போயிட்டு இருக்கேன். அண்ட் இந்த லாங் டேர்ம் ரன்ல நம்மள ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம அதுல அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த சேம் விஷயம் தான் ஜேம்ஸ் கிளியர் அவரோட புக் த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல ஷேர் பண்ணிருக்காரு, தட் நம்ம எல்லாரும் ஹேபிட் அண்ட் கோல்ஸை விட ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணும். சோ அதுவே அந்த ஹேபிட் அண்ட் கோல்ஸை சப்போர்ட் பண்ணும், அண்ட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் இந்த மாதிரி சிஸ்டம் பில்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த அட்டாமிக் ஹேபிட்டோட புக் சமரி நம்மளோட சேனல்ல இருக்கு, அது மேல இருக்க ஐ பட்டன் ஆர் லெஃப்ட்ல உங்களுக்கு அது தெரியும், அதை கிளிக் பண்ணி நீங்க அதை பாத்துக்கலாம்.
Finally, the most important thing, thanks for your valuable time.